தற்போது வந்த அண்மை செய்தி, கூடநாடு வீடியோ விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார். இதனை விசாரணைக்கேற்ற உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கூடநாட்டில் பல்வேறு பொருட்கள் கொள்ளை போனதாகவும் 5 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தது. இதில் முதலமைச்சருக்கு கோடநாடு வீடியோ விவகாரத்தில் சிபிஐ தலையிட்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கு சற்று முன்பு விசாரணைக்கு வந்தபோது இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிலான அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். கோடநாடு விவகாரத்தில் கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்களை உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், உரிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும், எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தார். தற்போது அவர் இதன் மனு தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.